ஹாய் நண்பர்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சுக்கான டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் விசஸ் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் 38th மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 6th November 2023 2:00 PM மதியம் 2 மணிக்கு மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது. எந்த இடத்துல இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது. இந்த ஒரு கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 மேட்ச் அப்படிங்கிறது ப்ளே பண்ணிடுறாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 1 கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆல்ரெடி ஒன்று ப்ளே பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த ஒரு மேட்ச் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சுன்னா, கிரவுண்ட் சைஸ் கொஞ்சம் சின்ன இதுதான். அதாவது பெங்களூருக்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படின்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் சொல்லலாம். கொஞ்சம் சின்ன கிரவுண்ட், அதனால ஈஸியாக 4 and 6 அப்படிங்கிறது ஈஸியாகவே அடிக்கலாம். அதனால ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்துச்சு அந்த ஸ்ரீலங்கா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கேம். அந்த ஒரு கேமில் பர்டிகுலர்லின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க. இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாவே சரி, கட்டாயம் அந்த ஸ்பின்னர் காண்ணியா அந்த ஒரு டேன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதனால ஸ்பின்னர் இருந்து கம்பேர்ட் டு ஃபாஸ்ட் பாலரோட கொஞ்சம் அதிக விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபாஸ்ட் பாலருக்கும் அந்த விக்கெட் கிடைக்கும். அந்த நியூ பால் அண்ட் தென் டெத்து ஓர்ஸ் எப்பொழுதும் போல் விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, ப்ளஸ் ஃபாஸ்ட் பாலருக்கும் அந்த இடத்துல விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ப்ளஸ் சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறனால பெரிய ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அனதர் 1 கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா விசஸ் நெதர்லாந்து அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 கேம் அது நடந்துச்சு இந்த வேர்ல்டு கப்பில். அந்த கேமை பொறுத்தளவு இந்த வென்யூலன்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா 300 and something அடிச்சிருந்தாங்க. இன் ரிப்ளே நெதர்லாந்தும் கிட்டத்தட்ட 200 அடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு கேமும் கிட்டத்தட்ட ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்திருக்கு. ஆவரேஜாக ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமால் ஒரு 320 அப்படிங்கிற மட்டம் ஸ்கோர் பண்ண முடியும். கட்டாயம் ஒரு 300 and something அப்படிங்கிற மட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ப்ளஸ் இந்த கிரவுண்ட்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது, அதாவது பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா 16 முறையும், சேசிங் பண்ண டீம் 15 முறையும் வின் பண்ணியிருக்கு. காரணம் ஒரு சின்ன கிரவுண்டு, நீங்கள் 300 அடித்தா கூட ஈஸியாகவே சேஸ் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது கட்டாயம் எந்த சைடு வேணுமாலும் கேம் அப்படிங்கிறது போகும். சேசிங் பண்ணுற டீமும் வின் பண்ணலாம், பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 50-50 சான்ஸாக தான் பார்க்கணும் மேக்ஸிமம். அண்ட் இந்த ஒரு வென்யூவில் ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் பிளேஸ் ப்ளே பண்ணியிருக்கனால மேபி அவங்களுக்கு அந்த ஒரு எஜ் அப்படிங்கிறது இருக்கும் பிச் என்ன மாட்டே பிகவாகனு. ப்ளஸ் குஷால் மெண்டிஸ் இந்த ஒரு கிரவுண்டில் பர்டிகுலர் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக ஒரு பிரில்லியன் காங்க் ஆனார். ஐ திங்க் 76 or 80 என்னமோ சம்திங் அடிச்சிருந்தார், குயிக் ஃபயர் பண்ணார். ஷுவராக குஷால் மெண்டிஸ் இந்த கிரவுண்டை என்ஜாய் பண்ணார் அப்படிங்கிற மாட்டம் நினைக்கிறேன். அதனால ஷுவராக அவ்வளோ நம்ம ஒரு சைடு யோசிக்கலாம். மற்றபடி இந்த கிரவுண்டை பொறுத்தளவு பெருசாக எதுவும் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. சின்ன கிரவுண்டு, ஸ்பின்னர் அசிஸ்ட் இருக்கும், ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். இப்போ டீம் அப்படிங்கிறதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்லேயும் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐ திங்க் ஸ்ரீலங்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னமோ யோசிக்கிறேன், தினுத் வெள்ளலாகவே உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாட்டம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா தனஞ்சியா டிசல்வா நல்லா பண்ணல அப்படிங்கிறனால தான் தஷுன் ஹேம்நாத்தை கொண்டு வந்தாங்க. எனக்கு ஏதோ தினித் வேலையாக நல்ல ஒரு பிளேயர், ஏன் அவங்க இன்ன வரைக்கும் அதாவது ஒரு 2 மேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. குவாலிட்டி பிளேயர், சிங்கிள் ஹேண்டராக மேட்சை வின் பண்ண தெரிய முடியும், அவரால் வின் பண்ண தர முடியும். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு ஏதோ இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தினித் வேலையாகவே உள்ளே கொண்டு வரலாம் இன் ரிப்ளேஸ் ஆஃப் தனுஷ் வேலையா, சாரி கைஸ், தஷுன் ஹேமநாத்துக்கு பதிலாக தினித் வெள்ளையாகவே உள்ளே கொண்டு வரலாம். நல்ல சான்ஸ் இருக்குது அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீலங்கன் பாயிண்ட் ஆஃப் வியூ எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஷேல் பரேரா, அதாவது குஷேல் பரேராவை கொண்டு வராங்க அண்ட் தென் திமித் கர்னர்னு, அதாவது ஸ்ரீலங்கன் டீம் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரே இல்லை அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான சேஞ்சஸ் மேட்சுக்கு மேட்ச் இருக்க. ஒரு குசான் ராஜிதா உள்ளே கொண்டு வராங்க, வெளியே கொண்டு போகிறாங்க, அப்புறம் குஷேல் பரேரா, தனஞ்சய் டிசல்வா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்கிறனால தான் அவங்க காம்பினேஷன் அப்படிங்கிறது ஷுவராக செட் ஆகலை. கட்டாயம் சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த சைடு சேஞ்சஸ் கொண்டு வரலாம். சில யங்ஸ்டருக்கு சான்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் 90% எதிர்பார்க்கலாம். ரெண்டு டீம்லையுமே சேஞ்சஸ் 90% இருக்கும். சேஞ்சஸ் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது சேம் லைன் அப்பில் இருக்காது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம டீம் அப்படிங்கிறது பிக்கப் பண்ணுவோம். ஆஃப்டர் த டாஸ் கிளியரான டீம் நம்ம டெலிகிராமில் கொடுத்துடலாம் கைஸ். இப்போ டீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பிளேயரை மென்ஷன் பண்ணியிருந்தேன், மெகதி ஹசன் மிரேஜ் அண்ட் சகிப் லசன். ரெண்டு பெஸ்ட்டு ஸ்பின்னர் நம்ம பங்களாதேஷ் சைடு அப்படிங்கலாம். ரெண்டு பேருமே பில்லர் ஆஃப் த டீம், ஒரு கேப்டன் சகிப் லசன், அனதர் ஆல்ரவுண்டர் குட் ஆல்ரவுண்டர் மெகதி ஹசன் மிரேஜ். ரெண்டு பேராலையுமே 10-10 ஓவர் கட்டாயம் போட முடியும். ப்ளஸ் ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் ஆகுது அப்படிங்கும்போது இவங்க தான் அந்த மிடில் ஓவர்ஸில் போடுவாங்க. அந்த ஒரு 15 விட்டு அந்த 30 ஓவர் வரலும் கிட்டத்தட்ட இவங்களோட டாமினேஷன் தான் இருக்கும்.
அப்படிங்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஷுவராகவே ட்ரை பண்ணுவாங்க. கட்டாயமாக அவங்கள்ட்ட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் மெகதி ஹசன் மிரேஜ் லாஸ்ட் ஒன் கிளம்போ நல்லா பண்ணியிருந்தார் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான், ஷுவராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் ரெண்டு பேரையும் ஷுவராக பிக்கப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான். ஆனதர் ஒன் தில்ஷன் மதிசங்கா கன்சிஸ்டன்ட் பிளேயர், அதாவது ஸ்ரீலங்கா என்ன தான் பேட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் கொடுத்தாலும் நல்ல ஒரு ப்ரூவன் பண்ணியிருந்தார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தில்ஷன் மதுஷங்கா. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு, ஷுவராக பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு பிளேயர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம், அந்த 11 பிளேயரில் நமக்கு மூணு பிளேயர் இப்போ ஸ்லாட் அப்படிங்கிறது ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹமதுல்லா, பதுன் நிஷாங்கா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பதுன் நிஷாங்கா இந்த கிரவுண்டில் ஏதோ பண்ணலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சின்ன கிரவுண்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டார்னா ஒரு செஞ்சுரி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு மேட்ச்சில். அண்ட் மெஹமதுல்லா ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராகவே இருந்திருக்கு. பட் அவரோட பொசிஷனை பங்களாதேஷ் தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, மேலே இருக்கனாலும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. கட்டாயம் மெஹமதுல்லா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயம் கொண்டு வராரு. ரன்ஸ் அப்படிங்கிறதும் கன்சிஸ்டண்டாக அடித்து கொடுக்குறாரு. ஷுவராக இந்த ரெண்டு பிளேயரையும் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பிளேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. அதாவது 11 பிளேயரில் 5 பிளேயரை பிக்கப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் கீப்பிங். இந்த விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தவரைக்கும் குஷால் மெண்டிஸ்க்கு அட்வான்டேஜ் ஷோராக இருக்குது, கட்டாயம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் லிட்டன் தாஸ், இது கொஞ்சம் கம்மி பிக்கு தான். ஏன்னா லிட்டன் தாஸை பெருசாக யாரும் ட்ரை பண்ணிக்க யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு சண்டேல சம்மர் விக்கிறோம்னா அண்ட் குஷால் மெண்டிஸ் தான் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க கம்பேர் டு லிட்டன் தாஸ் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அவங்க இருப்பாங்க. பட் எனக்கு ஏதோ இந்த இடத்துல லிட்டன் தாஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். மேபி அந்த தில்ஷன் மதுஷங்கா ஓவர கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டாரு அப்படின்னா, ஏன் சொல்கிறேன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அந்த நியூ பாலில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க அகேன்ஸ்ட் அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. உள்ளே கொண்டு வர நல்லாவே ரோஹித் சர்மா பார்த்தும் செட் பண்ணி எடுத்தார். அதே மாட்டம் லிட்டன் தாஸ்க்கும் அந்த ஒரு டேஞ்சர் இருந்தாலும் எனக்கு ஏதோ லிட்டன் தாஸ் அந்த தில்ஷன் மதுஷங்கா ஓவர கொஞ்சம் தாண்டிட்டார்னு ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறேன். ஒரு செஞ்சுரி மாட்டம் இந்த மேட்ச்சில் எனக்கு ஏதோ தோணுது பர்சனலாக. அதனால் லிட்டன் தாஸை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ 7 பிளேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வித்தவுட் லிட்டன் தாஸை தவிர இது எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் தான். அதாவது 6 பிளேயர் உங்களுக்கு முக்கியமாக இருக்கணும், இவங்களை நீங்கள் ட்ரா பண்ண முடியாது. 6 பிளேயர் பேரிச்சுனா மீதி 5 பிளேயர் தான் நம்ம ட்ரை பண்ணுறாப்ல இருக்கும். அதுலேயும் நான் லிட்டன் தாஸை பிக் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது 7 பிளேயர், இன்னும் மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயர் தான் நம்ம யாரை கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு பிளேயர் அந்த ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னா சரித்து அஸ்லங்காவை நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கிளியராக சொல்கிறேன். ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக இதே கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு இவரும் அண்ட் குஷால் மெண்டிஷும். ப்ளஸ் இந்த ஒரு வென்யூவில் மேபி சரித் அஸ்லங்கள்ட்டருந்து ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்பின்னருக்கு ஏதோ கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கும்போது சரித் அஸ்லங்கா தெரியும் ஒரு 4-5 ஓவர் அவராலையும் பவுலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறனால மேபி ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு ஏதோ இந்த இடத்துல சரித் அஸ்லங்கா அட் த மிடில் கொஞ்சம் ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பர்சன்டேஜ் வைஸ் ஒரு 30 இருக்குது, அரௌண்ட் ஒரு 29 அப்படிங்கும்போது மேட்ச் நடக்கும்போது மேபி ஒரு 40% அப்படின்னா பெருசாக யாரும் யோசிக்கல. பட் டீமில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாட்டோம் யோசிச்சிருக்காங்க ஒரு ஜிஎல்ல. மற்றபடி எஸ்எல் ஹெட்டு ஹெட்டில் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக நமக்கு தெரியும் சரித் அஸ்லங்கா. இந்த இடத்துல நம்ம சரித் அஸ்லங்காவை பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ 8 பிளேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பவுலிங் அப்படிங்கிறதுக்கு அப்படியே வந்துடுவோம். இந்த பவுலிங்கை பொறுத்தளவு டஸ்கின் அகமது இருக்கார், துஷ்மந்தா சமீரா, சரிஃபுல் இஸ்லாம், முஸ்தபிசுர் ரஹீம், குஷான் ராஜ் தான் இருக்காங்க. இதில் நான் 2 பவுலர்ஸை பிக்கப் பண்ண போகிறேன். அதாவது குஷான் ராஜ் தான் அண்ட் சரிஃபுல் இஸ்லாம். இதில் குஷான் ராஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எப்படி போட்டாலுமே சரி அவர் அந்த விக்கெட் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிற மாட்டே எடுத்து கொடுத்துட்றாரு. கொஞ்சம் லக் அப்படிங்கிறது அவர் இருக்குது. நம்ம எப்படி சொல்லணும்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு இப்படி ஒரு ஷெட்யூல் தக்க சொல்கிறோம், அதே மாதிரி தான் ரன்ஸ் அப்படிங்கிறது நிறையவே கொடுப்பார். அந்த விக்கெட் டேக்கிங் பால் சில பால்ஸ் போடுவார். மேக்ஸிமம் ஸ்ரீலங்கன் பாண்டாஃபில் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் இன்கேஸ் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாட்டோம் குஷான் ராஜ் எதிர்பார்க்கலாம். காரணம் அந்த நியூ பாலில் மேபி அந்த 1 விக்கெட் எடுத்து கொடுத்து அந்த டெத் ஓவர்ஸில் வரும்போது மேபி அந்த 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அதிகபட்சம் போனால் ஒரு 2 விக்கெட். நெக்ஸ்ட் சரிஃபுல் இஸ்லாம் இந்த பிச் கண்டிஷனில் அந்த நியூ பாலில் ஏதோ கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற மாட்டம் தோணுது. அதனால் சரிஃபுல் இஸ்லாமாக நம்ம பிக்கப் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இந்த இடத்துல குஷான் ராஜிதாவுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தீக்ஷனாக கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஹை ரிஸ்கி ஆப்ஷன், நல்லா யோசிச்சுக்கோங்க. தீக்ஷனா ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அதனால தான் சொல்கிறேன் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போராக இருந்திருக்கு. நல்லா ஸ்பின்னருக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய கண்டிஷன்லேயும் சொதப்பிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறனால எனக்கு ஏதோ தீக்ஷனாவை எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாட்டம் நான் நினைக்கிறேன். அதனால் குஷான் ராஜிதாவை பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் சரிஃபுல் இஸ்லாம் கட்டாயம் அந்த நியூ பாலில் பண்ணி கொடுப்பாரு. ப்ளஸ் டெத் ஓஸ்லாம் நல்லாவே பண்ணுறார் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் சரிஃபுல் இஸ்லாமை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரே ஒரு பிளேயர்
ஏன்னா ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஆப்ஷனை நான் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக தான் பார்ப்பேன். அந்த ரிஸ்கி ஆப்ஷன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பிக்கிங், அதாவது யாரும் எடுக்காத ஒரு பிளேயர், ரொம்ப ரொம்ப கம்மி பிக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். திமித் கார்டன் ரத்னவா இருக்கட்டும், அல்லது நஜ்புல் ஹசன் ஷோன்டோ, அல்லது டன்சீடி ஹசன், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிகூர் ரஹீம், இல்லை ரொம்ப லோ பிக் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கலாம். அதாவது பெஸ்ட்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அண்ட் தென் மிடில் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிகூர் ரஹீம் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் ஒன் கேம் அவுட் ஆனார், லாஸ்ட் ஒரு 2-4-5 கேம்ஸாகவே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராக இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக தான் பிக்கப் பண்ணியிருக்காங்க. சண்டீரா சமர விக்ரம் அளவுக்கு ஹையாக போயிருக்காங்க. நான் இந்த இடத்துல அந்த ரிஸ்க்கை டேக் ஆன் பண்ணுறேன், அந்த ஒரு ரிஸ்க்கை நான் ட்ரை பண்ணுறேன். முஸ்தபிகூர் ரஹீம்ஸே நான் போயிருக்கேன். மேபி உங்களுக்கு ஒரு பவுலர் வேணும், அல்லது எனக்கு ஹை பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சண்டீரா சமர விக்ரமோ, அல்லது ஒரு திமித் கவர்னர் ரத்னே, அல்லது தன்ஷீர் கஷனை நான் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ஒரு லோ பிக்கை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் முஸ்தபிகூர் ரஹீம் அந்த லோவ்லேயும் பெஸ்ட் ஆப்ஷனை பிக்கப் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு சேஃபஸ்ட் சான்ஸ்னால் ஒரு சண்டீரா சமர விக்ரமாக கூட ட்ரை பண்ணலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன். இப்போ வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம், இதில் ரெண்டு பிளேயர் ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கி அப்படின்னு நினைக்கிறேன். முஸ்தபிகூர் ரஹீம் அண்ட் சரித்து அஸ்லங்கா ரெண்டு ரிஸ்கி ஆப்ஷனை பிக்கப் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பிளேயர்ட்டிருந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா கூட நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரெண்டு ரிஸ்கி ஆப்ஷன் எடுக்கும்போது ஒரு பிளேயர்ட்டிருந்து நல்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா கூட வின் பண்ணிடலாம். அதனால் ஒரு முஸ்தபிகூர் ரஹீமா அல்லது சரித்து அஸ்லங்கா இவங்க தான் நம்மளோட டீமை டிசைட் பண்ணுறாப்புல இருக்கும், டிசைடர் ஆஃப் த டீம். அதனால் இவங்க ரெண்டு பிளேயர் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம், அல்லது சேஃபஸ்ட் சான்ஸாக போகிறதுனாலும் போகலாம், அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் ஒன் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன். இந்த கேப்டன் அப்படின்னா டேரெக்டாக சகிப் லசன் அல்லது மெகதி ஹசன் மிரேஜி தான் ஐ பிக்கிங் இருக்கும். காரணம் கன்சிஸ்டண்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறனால, அல்லது தில்ஷன் மதிஷங்கா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கலாம், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு அந்த அளவுக்கு 569 பாயிண்ட் அப்படிங்கும்போது கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருந்திருக்காரு அப்படிங்கிறனால அவருக்கு போயிருக்கு 22% கேப்டன். யோசிச்சிருக்காங்க நம்ம அவருக்கு போனால் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் குஷால் மெண்டி ஸ்கோர் 16%. இந்த இடத்துல நான் கேப்டனாக பிக்கப் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகதி ஹசன் மிரேஜ். ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயராக தான் அவரையும் பார்ப்பேன். வித் த பேட் அண்ட் பால் ஷோராக பிக்கப் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நமக்கு கேப்டன். ஏன்னா 10 ஓவர் அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே பண்ணுறாரு, அது பெரிய பெரிய அட்வான்டேஜ். ப்ளஸ் பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படிங்கிறனால கட்டாயம் மெகதி ஹசன் மிரேஜ் நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒன் வைஸ் கேப்டன் குஷால் மெண்டிஸ், அதை மாற்றவே வேணாம். கட்டாயம் நீங்கள் குஷால் மெண்டிஸ்க்கு பயப்படாமல் ஏதோ ஒரு ஆப்ஷன் வைங்க. ஒரு பெரிய இன்னிங்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 50+ கூட எதிர்பார்க்கலாம், ஷோராக இருக்குது. அண்ட் மெகதி ஹசன் மிரேஜ் கொஞ்சம் சேஃபஸ்ட் சான்ஸ் தான், பட் இருந்தாலும் ஷோராக அவருக்கே ட்ரை பண்ணலாம் கேப்டன். இந்த ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது மேபி இந்த ஃபைனல் அப்டேட்டில் கூட மாறலாம், அந்த டாஸை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாப்புல இருக்கும். காரணம் அதில் 2-3 பிச்சு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அதை யோசிச்சு தான் கொஞ்சம் பவுலர்ஸ் அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறாப்புல இருக்கணும். பட் மேக்ஸிமம் இவங்களுக்கு தான் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஃபைனலிஸ்ட் பண்ணுறதாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூட தனியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு டீம் கொடுத்துட்டு போயிடுவேன், இவங்க எங்கள் கேப்டனாக கொண்டு போங்க, வைஸ்க்கெலாம் கொண்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் அன்னை டேயில் என்னென்ன நடக்கலாம், ஒரு குஷால் மெண்டிஸ் ஃபெயிலியர் ஆகலாம், மெகதி ஹசன் மிரேஜ் ஃபெயிலியர் ஆகலாம், மேபி ஒரு மெஹமதுல்லா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரித்து அஸ்லங்கா, பதினிஷங்கா, இந்த மாட்ட பிளேயர்ஸ்டையும் ஹோய் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். அதனால் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம ஒரு லக்கு அண்ட் தென் பேஸ் பண்ணி கொடுக்குறோம், அதில் என்னென்ன நடக்கலாம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு டீம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்குள்ள ஒரு லைக்கை போடுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டும். அண்ட் இன்ன வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வீடியோ பற்றி எது கமெண்ட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம். பை பை.